அந்த உறவு மண்ணாங்கட்டி எல்லாம் வேண்டாம் அறுந்து போகட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த துளசி குடும்பம் தான் திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்க பாக்குறாங்க. அப்போ ஒட்ட நறுக்கறது தவிர வேற வழியே இல்ல. அதான் எரிச்சேன். இவ்ளோ பண்ணியும் அந்த துளசி அடங்க மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கிட்டே தான் வந்து நிப்பா. இனி அவ வரட்டும், அடுத்த தடவை கார் இல்ல அவளையே எரிக்கிற. வைத்தியமா நீ? சைக்கோ சைக்கோ. அப்படி என்ன உனக்கு ஒரு திமிரு வெறி? அந்த சின்ன பொண்ணு மேல எதுக்கு இவ்வளவு கடுப்பு? நீ பண்ண காரியத்தினால அந்த சின்ன பொண்ணோட மனசு எவ்வளவு காயப்படும்னு கொஞ்சமாத யோசனை பண்ணி பாத்தியா? அது சரி, உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே அதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. நீதான் கல் நெஞ்ச காரியாச்ச ராட்சசி. ஆமாங்க, நான் கல்லுதான் ராட்சசி தான். ஏன் சைக்கோன்னு கூட சொல்லிட்டு போங்க. நான் தான் அப்படி இருக்கேன்னு தெரியுதுல்ல. அவங்க குடும்பமே எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குங்க என் கார் அவ எடுக்கணும் சொல்லுங்க. ஏன் எடுக்கணும்? அவ ஒண்ணு சும்மா உன் காரை ஓட்டி பாக்குறதுக்காக எடுத்துட்டு போல, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் எடுத்துட்டு போயிருக்கா. எதுக்காகங்க? எதுக்கு ஏன் காரை தொடணும்? அவ தொட்டாலே எனக்கு தீட்டு தான். அல்லஞ்சக்காரி, உன்னெல்லாம் வன்கொடுமை சட்டத்துல புடிச்சு உள்ளதான் போடணும். போடுங்க, உள்ள போடுங்க. எல்லாரும் பாராட்டி மெடல் கொடுப்பாங்க. சொந்த பொண்டாட்டியவே தான் தங்கச்சி குடும்பத்துக்காக கைது பண்ண கமிஷனர்னு பேர் வேற உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். உங்க தங்கச்சி குடும்பத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. வைரவி, சத்தியமா உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ ஆயிடுச்சு? எனக்கு எதுவும் ஆகல, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. உங்க தங்கச்சியும் அவ பொண்ணும் சேர்ந்து ஏதோ பசிய மறந்து வச்சிட்டாளுங்க. அதனாலதான் அவங்கள ஏதாவது ஒண்ணு சொன்னா உங்களுக்கு கோவம் அப்படி பொத்துக்கிட்டு வருது. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே. ஓ, அந்த அளவுக்கு உங்களை மயக்கி வச்சிருக்காங்கல்ல. அவங்க சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து எங்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்க. அடிக்க கை கூட ஓங்குறீங்க. அப்பா விடுங்கப்பா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்றதையும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்கப்பா. ஆனா ஒண்ணு சொல்றேன் பைரவி, நீ பண்ற பாவம் எல்லாம் உன்ன சும்மா விடாது. கண்டிப்பா ஒரு நாள் அது உனக்கே திரும்ப வரதான் போகுது பாரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அம்மா, நீங்க காரை எரிச்சது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க துளசிய பத்தி தப்பா பேசுறாங்களோ இல்லையோ, உங்களை பத்தி கண்டிப்பா தப்பா பேசுவாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோமா. டேய், யாரு என்ன பேசினாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நான் நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாதுமா. உங்களை நீங்களாவே புரிஞ்சு மாத்திக்கிட்டாதான் உண்டு. எங்களாலாம் மாத்த முடியாது. அம்மா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோமா. அப்பா சொல்ற மாதிரியே நீங்க என்ன பண்றீங்களோ அது பல மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பார்த்து நடந்துக்கோங்க. துளசி! அம்மா துளசி! துளசி, உனக்கு பிடிச்ச பேல்பூரி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
என்னாச்சு? உனக்கு பிடிச்ச பேல்பூரி வாங்கிட்டு வந்திருக்கேன், பேசாம இருக்க. என்னாச்சு? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. சிவகாமி, குழந்தை ஏதாவது திட்டினியா? ஆமா, நான் திட்டினா மட்டும் துளசி அப்படியே கோச்சுக்க போறாளா? இல்ல என்னதான் அவ சும்மா விட்டுருவாளா? அப்புறம் வேற என்னதான் பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வந்து சாப்பிடு. சிவகாமி, பொண்ணு இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டா சாப்பாடு எடுத்துட்டு வர அது இதுன்னு சொல்லி என்ன நீ திசை திருப்ப பாக்குற? என்ன நடந்துச்சு சொல்லு. பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீ சும்மா இருமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ பிரச்சனை நடந்ததுனாலதான் நீ இப்படி இருக்க. சிவகாமி, மரியாதையா நடந்தது என்னன்னு சொல்லிரு. இந்த ஏரியாலேயே துளசியை திட்டுறதுக்கு வேற யாருங்க இருக்கா? எல்லாம் எங்க அண்ணிதான். என்ன பிரச்சனை? எதுக்கு திட்டினாங்க? அண்ணி வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் அங்க ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கான். வந்த இடத்துல அவனுக்கு ஷாக் அடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த துளசி அவசரத்துல அண்ணியோட கார் எடுத்துட்டு போய் அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிரை காப்பாத்திருக்கா. இது நல்ல விஷயம் தானே? இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு அப்படி தோணுது, ஆனா அண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? துளசி வந்த உடனே என்னோட காரை நீ எதுக்கு தொட்ட, நீ தொட்ட காரு எனக்கு தீட்டுன்னு சொல்லி அந்த காரையே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டாங்க. என்னது, காரை எரிச்சிட்டாங்க? பைத்தியமா பிடிச்சிருக்க அந்த பைரவிக்கு. அம்மா துளசி, பைரவிய பத்தி உனக்கு தெரியாதா? அவ காரை என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போறா. எதுக்கு, எதுக்காக அப்படி கவலைப்பட்டு இருக்க? இல்லப்பா, நான் நல்லதுக்கு தானே பண்ணேன். அத பாராட்டலனா கூட பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா. இல்ல, நான் தொட்டக்கார இருக்கிற அளவுக்கு நான் என்னப்பா பாவம் பண்ண? நீ எதுக்குமா கண் கலங்குற? உன்ன மாதிரி ஒருத்திய மதிக்க தெரியாத அவதாம உட்கார்ந்து அழணும். அவளுக்கு வர வர திமிரு ஜாஸ்தியா போச்சு, ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவ எது பண்ணியும் நாம பொறுத்து பொறுத்து போறதுனாலதான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. அவளை என்ன பண்றேன் பாரு. ஐயோ வேண்டாங்க, நீங்க போய் ஏதாவது பேசினா பிரச்சனை பெருசாயிடும். ஆகட்டும், இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதனால நம்ம நிறைய இழக்க வேண்டியது இருக்கோங்க. துளசியோட வாழ்க்கை, சந்தோஷம், எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன ஆனாலும் துளசிய சந்தோஷமா பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும் சிவகாமி. அப்பா விடுங்கப்பா, நான் உங்க காரை எடுத்திருக்கவே கூடாது. ஒரு உயிர் போக கூடாதுன்னு நான் அந்த காரை எடுத்தேன். அதுவும் இல்லாம அவங்க கோவப்பட்டதுனால அவங்களுக்கு தான் நஷ்டம், நமக்குலாம் இல்ல. இல்லம்மா, இது இப்படியே விட முடியாது. அப்பா வேண்டாம்ப்பா, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. அந்த பைரவிக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அத நான் பாத்துக்கறேன். நீங்க போங்கப்பா. இல்ல, அது அவத சமாதானம் ஆயிட்டல, நீங்க வாங்க. பாட்டி, அந்த துளசி எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டா போல. நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் அவதான் முன்ன வந்து நிக்கிறா. அதிக பிரசங்கி, நமக்கு என்னன்னு ஒதுங்கியே நிக்க மாட்டேங்கிறா. அப்படி என்ன அவளுக்கு அகங்காரமோ? எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தாம திரும்ப திரும்ப வந்து நிக்கிறா. திமிர் பிடிச்சவ. ஏய், அவளும் அவங்க அம்மாவும் அப்படிதான். எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப வந்து நின்றுகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாம தான் அவங்களை சேர விடாம விரட்டி அடிக்கணும்.
சேர விட்டோம். நம்ம பொழப்பு நாரியே போய்டும். அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமகள ஆவேங்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதுதான். என்ன பாட்டி சொல்ற? ஆமாண்டி, என்னதான் அவங்களுக்கும் பைரவிக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம் வேறடி. எப்ப வேணுனாலும் பைரவியோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே கூடாது. எப்பவும் பைரவிக்கு அவங்கள பார்த்தா வெறுப்பு வர்ற அளவுக்கு நாம தான் காய நகர்த்தணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாட்டி. இனி நீங்க சொன்ன விஷயத்தையே ஃபாலோ பண்றேன். அதுவும் போக அவங்க சேரவும் மாட்டாங்க. நேத்து அத்தை போட்ட போட்டுக்கு அந்த துளசி நம்ம வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டா. இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தடவை அத்தை கிட்ட மாட்டி விட்டா மூக்கு உடப்பட்டான்னா நம்ம இருக்கிற தசை பக்கம் கூட வரமாட்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. வாங்க. கடவுளே, ஏன் இப்படி எங்க குடும்பத்தை சோதிக்கிற? அம்மா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? அத்தையும் துளசியும் பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க. ஏன்? அவங்க நல்லது பண்ணாலும் கெட்டதா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்பதான் கோபம் போகும்? அந்த வீட்டோட நாங்க சேரவே மாட்டோமா? எங்க அம்மா மனசு மாறணும். நாங்களும் அவங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். லக்ஷ்மி, நேத்து நடந்தது சந்தோஷம்தான், ஆனாலும் அது பத்தாது. அடுத்தது அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நாம பகைய உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அந்த விஸ்வா கையால நீ தாலி வாங்கிக்கிற வரைக்கும் தான். அத மட்டும் நீ வாங்கிட்ட, அதுக்கப்புறம் பாரு. இங்க பாரு, எல்லாரும் உன் காலுக்கு கீழதான் இருப்பாங்க. எங்க பாட்டி? விஸ்வா மாமா என்ன கண்டுக்கு கூட மாட்டேங்கிறாரு. அவருக்கு எப்பவுமே அந்த துளசிதான் பாசம் அதிகம். எப்பவும் அந்த துளசி மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியறா. விடு லக்ஷ்மி, அதுக்கும் கூடிய சீக்கிரம் நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். சரி வா. விஸ்வா மாதிரியே இருக்குல்ல. விஸ்வா, அவ எதுக்கு கோயிலுக்கு வர போறா? இல்லம்மா, அது நம்ம விஸ்வாவே தான். சரி வா. விஸ்வா, என்ன விஸ்வா இங்க வந்து நீ தனியா உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்லாத. ஒண்ணு இல்லாமலா? முகம் இப்படி வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் செவந்திருக்க. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? டேய் தத்தி, என்ன எமோஷனலா இருக்க? என்ன ஆச்சுடா சொல்லு. சொன்னாலும் உனக்கு புரியாது துளசி. விஸ்வா, என்ன பாச்சு? என்ன மனுஷனுங்க அத்த? விஸ்வா, இப்ப என்ன ஆச்சு? நீ கண் கலங்குற. விஸ்வா அழாதப்பா. அண்ணி உன்னை ஏதாச்சும் சொன்னாங்களா?
எதுவா இருந்தாலும் சொல்லு. முதல்ல நீ இப்படி அழறத நிறுத்து. கண்ண தொட. ஏய் விஸ்வா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. எதுக்கு இப்ப அழற? விஸ்வா, ஆம்பளை பையன் அழக்கூடாது. கண்ண தொட. சொல்லுப்பா, என்னாச்சுன்னு சொல்லு. அம்மாவுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் மட்டும் போகவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்த விடு விஸ்வா, அண்ணிய பத்தி தான் தெரியும்ல. அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. உங்களையும் துளசியையும் வேணும்னே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும் அத்த. அத்த, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்ல புள்ள பாணி, இதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்ட. அண்ணி என்ன இன்னைக்கு நேத்தா எங்க மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது பல வருஷமா இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ ஆம்பளை புள்ள அழக்கூடாது. பாட்டி அங்க பாருங்க. விஸ்வா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணி ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க மனசு மாறி எங்களை ஏத்துப்பாங்க. நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அத்தை. நீங்க சொல்ற மாதிரி நடக்குமா? எல்லாம் கண்டிப்பா நடக்கும்பா. எல்லாம் இந்த கடவுள் கையில தான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சந்தோஷமா ரெண்டு குடும்பமும் வாழணும். அதான் என்னோட ஆசை. அந்த ஆசை நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். ஓஹோ, யாருக்கும் தெரியாம ஆத்தாளு மகளும் இப்படி இங்க வர வச்சு தனியா விஸ்வா கிட்ட பேசி மயக்கிறாளுங்களா? விடக்கூடாதுடி. இத வச்சே நான் ஒரு பெரிய பிரச்சனைய பண்ற பாரு. ஆமா பாட்டி, அவங்களை விடவே கூடாது. இப்பவே போய் அந்த துளசிய உண்டலன்னு பண்ணிடுவோம் வா. ஏய் கிறுக்கச்சி, நாம இப்ப போய் கத்தனா அந்த துளசி நம்மளதான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. ஏன்னா அவகிட்ட நம்மளாலாம் மல்லுக்கு நிக்க முடியாதுடி. அவளுக்கு சரியான ஆளு பைரவிதான். இவங்கள பைரவி கிட்ட போட்டு கொடுப்போம். சரி பாட்டி, இப்பவே அத்தைக்கு போன் பண்ணி சொல்லிடலாமா? அவசரப்படாதடி. இத நாம சொல்றத விட பைரவியே கண்ணால பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, அண்ணா எப்படி பாட்டி? நீ ஒரு விவரம் கேட்டவ. ஏண்டி கையில இருக்கிற போனை வச்சு டக்குன்னு ஒரு போட்டோ எடு. அந்த போட்டோவை எடுத்து பைரவிக்கு அனுப்பு. அப்புறம் அவ பாத்துப்பா. பாட்டி சூப்பர் பாட்டி, இந்த புடி எடு. எடு. அடேங்கப்பா, இதுக்கெல்லாம இப்படி அழற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பையன். ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதா? எல்லாருக்கும் ஒரே ஃபீலிங் தான். எனக்கு அழணும் தோணுச்சு, நான் அழுதேன்.
சரி சரி இப்போ ஓகே தானே ஆ இப்போ கொஞ்சம் ஓகே சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம் சரிங்க அத்தை வா ஏய் இப்போ பைரவிக்கு ஒரு போனை போடு அடுத்த 10 நிமிஷத்துல அங்க என்ன நடக்குதுன்னு பாரு சரி பாட்டி ரிங் போடு பாட்டி இந்த புடி